I am trying to do three shots. Very dull. Okay. No. Here? It's better now. It's better now. Now it's better. Here. Oh. Okay, okay. The collection of light will give now. Okay, thank you, sir. Okay. Okay, okay. Now I'm taking video. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ரியாக்ஷன். எல்லாருமே இந்த யூடியூப் சேனலுக்கு அன்பரும் வரவேற்பு. ஆஷிக் தமிழ், வெல்கம் டு மை சேனல். இந்த வாரம் ஒரு ஸ்பெஷல் வீடியோ, உண்மையிலேயே ஸ்பெஷல் வீடியோ தான். அண்டு இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத, என் வாழ்நாளே ட்ரை பண்ணாத ஒரு விதமான ஃபுட்டெல்லாம் நான் பார்க்க போகிறேன், ட்ரை பண்ண போகிறேன். அண்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வரணும். அது எந்த இடம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போதே இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். இந்த ஹோட்டலோட பேர் வாஃபோ ஏஷியன் கேன்டீன். So let's get into the video. மிகப்பெரிய அட்ராக்ஷன் இந்த ஆட்டோ தான். ஆக்சுவலி நிறைய கண்ட்ரீஸ் லைக் இந்தோனேஷியா, மலேசியா, தாய், இங்கெல்லாம் வந்து இந்த ஆட்டோன்றது ரொம்ப ரெகுலர் கேஷுவல். ஸோ அதை நோட் பண்ணுறதுக்காக இந்த ஆட்டோ வந்து இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இட் ஹஸ் பின் யூஸ்ட் அஸ் செல்ஃபி ஸ்டேஷன். ஆசம். இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து ஒரு காஃபி கொடுத்தாங்க. அது வியட்நாமீஸ் கோல்ட் காஃபி அப்படின்ட்டு. சிக்கன் ஃபோ, சிக்கன் ஃபோ இந்த வியட்நாமீஸ் ஸ்பெஷல். இது வந்து சூப்பு, சூப்போட சைடு இதெல்லாம். இது வந்து ஒரு சாஸ் அண்டு லெமன். அதுக்கப்புறம் அது வந்து முளைக்கட்டும் பயிர், அது வந்து முளைக்கட்டும் பயிர் அண்டு ரெட் சில்லி. ஸோ சூப் சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையாக இருந்தது. அடுத்து அந்த சிக்கனோட செட் சாப்பிட்டு பார்ப்போம். இந்த வாஃபோவோடைய மிக முக்கியமான சிக்னேச்சர் டிஷ்ஷு. இது பேர் வந்து பாவ். ஐ திங்க் இது ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ரொட்டி மாவு மாதிரி ஒரு ரோல் இருக்குது, அதில் வந்து ஸ்டஃப் பண்ணி அதில் வந்து மைனஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா இது ஃபிஷ்ஷு, இது சிக்கன் அண்ட் இதுவும் சிக்கன். இது என்னன்னு தெரில. ஸோ அதோடைய சாஸ் அதுக்குன்னு தனித்தனியாக கொடுத்துருக்க சாஸஸ்ஸு. ஸோ இவ்வளோவும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கோல்ட் காஃபி அண்ட் இந்த சூப்பு, பாவ் அண்ட் இந்த சிக்கன், இதெல்லாம் சத்தியமாக நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஐ திங்க் யூ என்ஜாய் திஸ் வீடியோ.
இது வந்து ஒரு கிறிஸ்பி ரோல், அதில் வந்து சிக்கன் நினைக்கிறேன், அதை ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. சிக்கன் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. முறுமுறுன்னு பக்கோடா மாதிரி இருக்குது, அந்த டேஸ்ட் அண்ட் பக்கோடா டேஸ்ட்டே தான் வருது. சாஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தையும் முக்கி முக்கி சாப்பிட்டுருக்கிறேன். பாவோ தான் இந்த மாதிரி ஹோட்டலில் ஃபஸ்ட்டு என்னோடய பயமே அந்த சாப்பாடு நம்மளுக்கு ஒத்துக்குமா வேண்டியோட்டு. உண்மையிலே யார் வந்தாலும் சாப்பிட்லாம், உண்மையிலே நல்லா செஞ்சுருக்காங்க. நிறைய இருக்குது, எல்லாத்தையும் கண்டிப்பாக காலி பண்ணிட்டு தான் போவேன். உண்மையிலேயே கொடுத்த காசுக்கு நம்ம கண்டிப்பாக எல்லாத்தையும் சாப்பிட்டாகணும், எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதா என்னுடைய தாட்டு. இப்போ தான் அந்த பவுவை சாப்பிட்டு முடித்தேன். வேறு லெவல் சிக்கன் ஸ்டஃபிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொட்டி மாவு வந்து அதில் சாஃப்ட் பண்ணி அதில் வந்து சிக்கன் கிரேவி மாதிரி போட்டு அதில் வந்து மைனூஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. உண்மையிலே சொல்லப்போனால் ஒர்த் இட், கண்டிப்பாக ஒர்த் இட் ஃபார் மணி. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பவ் ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவல். இந்த ரெண்டே ரெண்டு ஸ்டஃபிங்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாட்டு வயிறு நிரப்பிடும், செம்மையாக இருக்குது. சாரி, சூப்பில் ஸ்பைசி சாஸ் ஊற்றி சாப்பிட்டேன், மேலும் நல்லா இருந்துச்சு. அந்த எனக்கு இதோட எனக்கு வந்து அந்த பவ் இன்னும் நிற்கிது, இன்னும் ஒரு பீஸ் இருக்குது காலி பண்ணிட்டு அடுத்து அதெல்லாம் ட்ரை பண்ணோம், அதையும் பார்ப்போம். ஸோ இந்த ஹோட்டலை பற்றி ஸ்பெஷாலிட்டி சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா இங்கே வந்து சைனீஸ், தாய், மலேசியன், இந்தோனேஷியன், பர்மீஸ் அண்டு கொரியன் டிஷ்ஷஸ் சர்வ் பண்ணுறாங்க, எக்ஸப்ட் இந்தியன். வாஃபோ வந்து ஒரு லேட் டைனிங் ஹோட்டல். ஸோ 7:00 மேலே நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்டு ரெண்டாவது முக்கியமான விஷயம், இங்கே வந்து சில ஃபுட்டு ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதுக்காக நிறையா கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, லைக் செஸ்ஸு, ஜுனோ கார்ட்ஸு, அதுக்கப்புறமா அந்த ஜெங்காவா அது அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த ட்ரிங்க் பேர் வந்து ரங்கூன் பிரின்சஸ். வீடியோ எடுக்கலான்னு வந்தால் இதை கொடுத்துட்டாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி, ஸோ கிளாட். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஸோ மச். பே பண்ணி நான் இதுக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் வை அப்படின்றாங்க, இட்ஸ் ஓகே அப்படின்றாங்க. ஸோ ஹாப்பி அண்டு தேங்க்ஸ் அகெயின். என் பேர் கார்த்திக்குமார், நான் இங்கே 15 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரியில் ப்ளஸ் இந்த கம்பெனியில் வந்து 15 வருஷமாக இருக்கேன். டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் தாய், ஏஷியன் எல்லாமே தெரியும். அப்போது இது வந்து ஒரு ஃபன் டைம் ரெஸ்டாரண்ட். ஸோ மோஸ்ட்லி யங் க்ரௌட் அந்த மாதிரி இதுதான் எங்களோட இது. அது நிறைய பேர் வருவாங்க, இப்போ எல்லா ஃபேமிலிஸ் எல்லாருமே கன்சென்ட்ரேட் பண்ணி வர்றாங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்டில் ஓப்பன் பண்ணது சென்னையில் நாங்கள் ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணது, லான்ச் பண்ணது. ஸோ ஃபன் டைன் கான்செப்ட் எல்லாமே ஃபைன் டைனிங் கேள்விப்பட்டீங்க, ஃபன் டைன் இது வந்து பார்க்கும்போது ஃபன் டைன் மாதிரி. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ரெஸ்டாரண்டோட ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், ஒரு இது இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஓப்பன் பண்ணது. இல்லை, ஒன்லி ஒரு தான் ஓப்பன். இல்லை, இங்கே கிடையாது, ஒன்று சேனலில் பார்ப்போம். இது ஒன்று தான். ஸோ உங்களுக்கு ஃபேவரட் டிஷ் இதில் ஒரு ஸ்டார்டர், ஒரு மெயின் கோர்ஸ் சொல்லுங்கள். அஷி ஷேஃப், நான் வந்து எல்லாமே தான் சொல்லணும், ஏன்னா நான் இதே ஸ்கிரிப்ட் சொல்ல முடியாது. இருந்தாலும் வாப்போ போடுறது மட்டும் சிக்னேச்சர் வந்து பாவ், அது சைனீஸ் டிம்சம் ஓப்பன் பன் பண்ணிடுது. ஸோ அதுதான் சிக்னேச்சர் ஆஃப் த வாப்போ. ப்ளஸ் சாகன் போ, வாப்போட பேர்லேயே உங்களுக்கு போ சூப், அது வெரிய வியட்நாமீஸ் சூப், ஏஷியன் சூப். ஸோ அது உங்களுக்கு தெரியும், அதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது பண்ணிக்கிறது. ஸோ எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு இந்த அத்தனை. ஸோ ரெண்டு பேர் இப்போ வந்து வாப்போ போகிறாங்கன்னா உங்களுடைய காஸ்ட் ஆஃப் இது எப்படி 1000 டைம் அந்த பர்ஸுக்கும் இல்லாமல் இருக்கும்? கண்டிப்பாக காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மற்ற இடத்துக்கு கம்பேர் பண்ணுறப்போ காஸ்ட் ப்ரைஸ் கம்மி தான்.
காஸ்ட் ப்ரைஸ்லாம் அந்த அளவுக்கு ஹையாக வைக்கல. ஏன்னா ஃபண்டைன் கான்செப்ட் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து அவ்வளோ ஹையாக ப்ரைஸ் வைக்க முடியாது, வச்சதான் நல்லா இருக்காது. ஸோ ப்ரைஸ்லாம் காஸ்ட்லி ரீசனபிள் தான். இப்போ ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா 1000 ருபீஸில் அவங்களுக்கு வந்து இதை பண்ணிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு இதாக இருக்காது. இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் வரப்போகுது. ஸோ அப்போ வந்து நாங்கள் புதுசாக மெனு லான்ச் பண்ணுறோம். கான்செப்ட்னு சொல்ல முடியாது, மெனுஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றுவோம். கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்து மோஸ்ட்லி அந்த ஃபெஸ்டிவல் சீசன் தான். ஸோ ஃபெஸ்டிவலுக்கு வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் மெனு சேஞ்ச் பண்ணி பண்ணுறது. ஸோ லிமிடெட் மெனு வச்சு பண்ணுறது கொஞ்சம் நல்லா எக்ஸ்க்ளூசிவ் பண்ணுற மாதிரி. சீ ஃபுட் எல்லாமே இருக்குது. சீ ஃபுட் இருக்குது, சிக்கன், மட்டன், ப்ளஸ் பீஃப். ஸோ இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் இருக்குது. ஆமாம், தேங்க்யூ. இவங்க பேர் மமன், வாஃபோடைய மேனேஜர். ஸோ ஆசம், ஸ்வீட், ஆல்வேஸ் ஸ்மைலிங், கைண்ட் அண்ட் செம்ம ஜென்டில் டைப்பு, நைஸ் கேரக்டர். அஸ் வெல் அஸ் மிஸ்டர் கார்த்திக் குமார் செஃப், அவரும் ரொம்ப ஆசம். ஸோ தேங்க்ஸ் டு போத். இப்போ வந்து ரெசிபீஸ் பற்றி சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோ அண்ட் அந்த ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வியட்நாமிஸ் டிஷ்ஷஸ். பட் பவ் மட்டும் சைனீஸ் டிஷ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மீடியம் அஸ் வெல் அஸ் லார்ஜ் பவுல்ஸை கொடுப்பாங்க. எனக்கு கொடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா மீடியம் பவுல். சில கெஸ்ட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோ அதில் வந்து லார்ஜ் பவுலும் பவு, இந்த ரெண்டுத்தையும் வந்தால் கண்டிப்பாக இதை ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டு தான் மற்ற விஷயங்கள்லாம் பார்ப்பாங்களாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த டிஷ்ஷு. ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷன் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வாஃபோக்கு வந்தீங்கன்னா பவு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஃப்ரை ஐட்டம் அதில் பார்த்துட்டிங்கன்னா சிக்கன், ஆமாம், அந்த கிறிஸ்பி ரோல் சிக்கன் அஸ் வெல் அஸ் ஹனி டிப்டு சிக்கன் சொல்லிட்டு இன்னும் ஒன்று இருக்கும், அஸ் வெல் அஸ் அந்த ஃபிஷ் ப்ரான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரை பார்த்துட்டிங்கன்னா ஸ்பைசி, பட் அவ்வளோ ஒன்றும் ஸ்பைசி கிடையாது. அதில் இஞ்சி இருந்துச்சு, இஞ்சியே பூண்டும் இருந்துச்சு, பட் அதோடைய காட்டம் அது மைல்டாக தான் இருக்கும். அதுக்காக தான் அந்த சாஸே கொடுத்துருங்க. ஸோ அந்த ஃபிஷ் ஃப்ரையை வந்து ஃபஸ்ட்டு நான் சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அதை வந்து அந்த அந்த சாஸோட டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அந்த ஹனி டிப்டு ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது பார்த்துட்டிங்கன்னா சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்குமா. நான் தெரியாமல் அதை ஆற வச்சு சாப்பிட்டதுனால கடிக்கவே முடியாமல் பயங்கர கஷ்டப்பட்டு அதை கடித்து சாப்பிட்டேன், பட் காலி பண்ணிட்டேன். கடைசியாக வந்து அந்த ப்ரான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு இலையில், அது வந்து ஒரு கீரை மாதிரி ஒரு இலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது இலையில வந்து ப்ரானை வந்து வேக வச்சு அதில் வச்சுட்டு அதில் ரைஸ்லாம் போட்டு அதை வந்து கடல் பாசி மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளஃபி திங் அது, அதில் ரோல் பண்ணி அதை ஃப்ரெண்டாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாப்பிடவே முடியல, கழுக்கு முழுக்கு கழுக்கு முழுக்கு சாப்பிட்டுட்டு காலி பண்ணிட்டேன். ரெக்கமெண்டேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பவு, கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி ஆகணும். சூப் வந்து என்ன அப்படின்னா நான் அதை சாப்பிடல, ஃபுல்லாக காலி பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இட்ஸ் மை ஓன் ஒப்பீனியன். இதுக்கு நடுவில் அந்த காஃபி பற்றி சொல்ல மாட்டேங்கிட்டேன், பட் உண்மையிலே நல்லா இருந்தது. அது என்ன அப்படின்னா கண்டென்ஸ்ட் மில்க் ப்ளஸ் வியட்நாமிஸ் காஃபி டிகாஷ், அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதை கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. கண்டிப்பாக அந்த ரங்கூன் ட்ரிங்க், அந்த ட்ரிங்க் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா லிச்சி அண்ட் கொய்யா இதோட காம்பினேஷனில் அந்த ட்ரிங்க்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் குடிக்கும்போது நாக்கில் வந்து கொய்யாவோட டேஸ்ட், இறங்கினதுக்கப்புறம் இங்கே வந்து லிச்சியோட டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதில் கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஆன் தி ஹோல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதுவுமே ரொம்ப ஸ்பைஸியும் கிடையாது, எதுவுமே ரொம்ப ஹாட்டும் கிடையாது, எதுவுமே ரொம்ப ஸ்வீட்டும் கிடையாது, எல்லாமே மைல்டு தான் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வந்தீங்கன்னா வாஃபோக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். அந்த அட்மாஸ்ஃபியர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மேட்ச் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே டிவி இருக்குது. ஸோ டிவி பார்த்துக்கிட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஸோ ஐ ஹேட் அ குட் டைம் இன் தட் பிளேஸ் அண்ட் ஐ ஹேட் சூப்பர் குட் ரெசிபீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஈவன் டிஸ்லைக் கூட பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீக்லி அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதுனா கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் யர் டைம் அண்ட் திஸ் இஸ் ஆஷிக் தமீம் சனிஃபா ஃப்ரம் தமீம் ரியாக்ஷன்.